இன்னைக்கு நம்மளோட சேனலில் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருஷம் வெளியான தி ஹவுஸ் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு சூப்பரான ஹாரல் தலை மூவி தான் கொண்டு வந்திருக்கேன் கூடவே இந்த படம் எப்படி இருக்கு ஏன்னா எந்த மாதிரி படங்கள்லாம் போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் திட்டு விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இன்ஸ்டாகிராம் நீங்க கீழே கொடுத்துருக்கோம் மறக்காம பார்த்து ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணி சரி அப்படியே டைம் பண்ணாமல் டேரெக்டா கதக்குள்ள போயிடலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல பாத்தோம்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க அந்த பொண்ணு ஒரு வீட்டு வேலைக்காக வந்திருக்கா வந்திருக்க இந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்கும் போல அப்படியே அந்த பொண்ணு தூங்கிக்கிட்டே வந்துட்டுருக்கா இருக்கா வந்தா இந்த பொண்ணையும் அந்த வண்டியோட டிரைவர் அப்படியே எழுப்பி விட்டுறாரு இந்த பொண்ணு அப்படியே சுத்தி முத்தி பாக்குறா ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு இருக்கானுங்க போலே அப்படின்னு பாக்கும்போதே தெரியுது ஆப்போசிட்ல ஒரு வீடு இதை பார்த்த இந்த பொண்ணு கொய்யால என்னடா இவ்ளோ பெரிய வீடா இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே பாத்துக்கிட்டே நின்னு இருக்கா ஆனா இந்த வீட்டை பாக்கும்போது ஏதோ பேய்களுக்குன்னு செஞ்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள போயிடுறா அந்த பொண்ணு கூட ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் இந்த பொண்ணோட கிளாஸ்மேட் பையன் சொல்ல போனா இந்த பையன் தான் அந்த பொண்ணு அந்த வேலைக்கு சேர்த்துட்டான்னு சொல்லலாம் அதனால இந்த பொண்ணு அப்படி இந்த பையன் பேசிட்டு இருக்க அந்த பையன் இந்த வீட்டுல என்னால ரூல்ஸோ எல்லாத்தையும் அந்த பொண்ணை சொல்லிட்டு இருக்கான் இந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்ட இந்த பொண்ணு சரி ஓகே ஓகேன்னு தலையாடிட்டு இருக்கா அப்ப இந்த வீட்டோட ஓனரும் அவனோட ஒய்ஃபும் வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த உடனே இந்த பொண்ணு ரொம்ப வணக்கங்க நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது நல்ல வேலையா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா உனக்கு ரொம்ப பெரிய தான் கிடையாதுமா என்னோட பையன் ஒரு குட்டி குழந்தை இருக்கான் அவனை மட்டும் பாத்துக்கிறது வேலை வேற எந்த வேலையும் வேலையும் கிடையாது அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு ரெண்டு நாள் வெளியே போறதா இருக்கோம் அது வரைக்குமே என்னோட பையனை நீ பாத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இந்த பொண்ணு இதானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இந்த வயசான அம்மாவும் கூட்டி போயிட்டு அவங்களோட பையனை காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பையனை காமிக்காம கூட்டு போயிட்டு ஒரு லாப்டில் இருக்க பொம்மையை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு விழுந்து விழுந்து சிரிக்கிறா ஆனா அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதமா எங்களுக்கு சுத்தமா புரியல என்னோட பையனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியமா போயிருது அப்பா கூட இந்த பொண்ணு யோசிக்கிறா நமக்கு இந்த வேலை வேணுமா இல்ல வேணாமா இல்ல இங்க இருக்கலாமா இல்ல இங்க விட்டு போயிடலாமா அப்படின்னு இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல அவங்க கூப்பிட்டு உனக்கு நிறைய ரூல்ஸ் சொல்லணும் இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னென்ன ரூல்ஸ் சொல்றாங்க அப்படின்னா டெய்லி என் பையனை குளிப்பாட்டி விடணும் அவனுக்கு நிறைய ட்ரெஸ் மாத்தி விடணும் இதுதான் அவனோட வேலை அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு அப்பயும் சிரிக்கிறா என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு கண்ணுக்கு ஒரு தான் தெரியுது அதனால இந்த பொண்ணு அதை ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கல சரின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பொண்ணுக்கறேன் அவங்ககிட்ட ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு பக்கத்து பார்க்கும்போது சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த குட்டி பையன் இருக்கான் பொம்மையானவன் அவனையும் உட்காரச்சு சாப்பிட வைக்கிறாங்க ஆனா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த பொம்மை எப்படா சாப்பிடும் அதை எப்படிதான் சாப்பிடனு பாப்பவேன் அப்படின்னு தான் அவங்க என் பையன் சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஒன்னு ஒரு செகண்ட் அந்த பொம்மையை பார்த்தாலே செம்ம டராக இருக்கு இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த வீட்டோட ஓனர் இருப்பார் பாத்தீங்களா அவர் அந்த பொண்ணை கூட்டி போய் உனக்கு என் தோட்டத்துல நிறைய விஷயம் சொல்லித் தரணும் வாமான்னு சொல்லிட்டு அவர் கூட்டி போயிடறாரு அங்க போனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுமா என்னடா இவனுங்க பொம்மையை காமிச்சு நம்மள பைத்தியமாக்குறானுங்களே அப்படின்னு நீ நினைப்ப ஆனா அதுதான் உண்மை இல்ல எங்களோட பையன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பையன் இறந்து போயிட்டான் அதனால அவனோட ஞாபகமா அந்த பொம்மையை வச்சிருக்கோம் இருந்தாலும் அந்த பொம்மைக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பட் இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணுக்கு சரி ஓகே நம்ம இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணுது ஓகே ஓகே இந்த பொண்ணு

மனசுல நினைச்சுக்கிட்டு சரி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த சீட்டை வாங்கி கையில வச்சுக்கிறா ஒரு பக்கத்து இவங்களும் சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இந்த பொண்ணோட கையில கொடுத்துட்டு அவங்களும் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க அந்த குழந்தைய வாங்கின இந்த பொண்ணு அந்த குழந்தைய தூக்கி ஒரு சேர்ல ஓரமா போட்டு அவ பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா ஏன்னா யாருக்காக இருந்தாலுமே அந்த மாதிரி நம்பிக்கை இருக்காதுல்ல அப்படின்னும் போது அந்த பொண்ணு பாட்டு தூக்கி போட்டு சரி நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா போனா இந்த பொண்ணு ஒரு பக்கத்து ஒயின் பாட்டில் எடுத்து வச்சு ஜாலியா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா ஆனா இந்த பொண்ணுக்கு எந்த வேலையும் கிடையாதுல்ல அதனால இந்த பொண்ணு ஜாலியா

ஒரு பக்கத்து பார்த்தாலும் அந்த பொண்ணு தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக தான் வேலைக்கு வந்திருக்கா அப்படின் போது அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கத்து போகவும் மனசு இல்லை சரி நம்ம இங்கேயே இருப்போம் நாளைக்கு காலையில் நம்ம கிளாஸ்மேட் அந்த பையன் வருவான் அவன் கிட்ட எடுத்து சொல்லுவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அன்னைக்கு ராத்திரியே தூங்கிடுறா அப்படியே மறுநாள் காலையாயிருது ஆனதுக்கு அப்புறமா இந்த பையன்ட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றா இதை கேட்ட இந்த பையன் கொஞ்சம் கூட நம்பல இதெல்லாம் ஏதோ பிரம்மையா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் கேட்ட இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா நான் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நைட்டு எல்லாமே நடந்துச்சு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா இதை கேட்ட இந்த பையனும் சரி ஓகே ஓகே நீ எதுவும் பயப்படாத நாளைக்கு உன நான் வெளியே கூட்டி போறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இந்த பொண்ணு அப்படியே ஒரு நிமிஷம் முழிக்கிறா எனக்கு ஒன்னும் தெரியாத இடம் இந்த இடத்துல வந்து நான் உன் கூட எங்கடா சுத்த போறேன் அப்படின்னு கேட்க இதை கேட்ட இந்த பையனும் எனக்கு கூட தான் தெரியாது நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு வெளியே போலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு இந்த பொண்ணும் சொல்லிடுறா அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அந்த பையன் வெளியே கூட்டி போறான்னு சொன்னா அதனால இந்த பொண்ணு பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கா அப்படியே குளிச்சுட்டு இருக்கும் பார்த்தா இந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு ஆங்கர்ல அவங்களோட ட்ரெஸ்ஸை தொங்க விட்டுருப்பா ஆனா அந்த பொண்ணு கவனிக்காத நேரத்துல அந்த ட்ரெஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கீழே விழுந்துறோம் இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணோட பிரேஸ்லெட்டை ஒரு வைப்ஸ் மேல வச்சிருப்பா அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த பிரேஸ்லெட் அப்படியே கீழே விழுந்துடும் இந்த பொண்ணை குளிச்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் பாப்பா ஒரு செகண்ட்ல பார்த்தா எல்லா பொருளுமே காணா போயிரும் இந்த பொண்ணுக்கு அப்படியே விச்சித்திரமா போய் அந்த வீடு ஃபுல்லா அப்படியே தேட ஆரம்பிச்சிடா யாராச்சும் இருக்கீங்களா இருக்கீங்களான்னு இந்த பொண்ணு அப்படியே பயந்து போய் அந்த வீட்டில் இருக்க அலமாரி எல்லாம் தேடிட்டு இருக்கா ஆனா அந்த வீட்டில் சுத்தமா கிடைக்கவே இல்லை இந்த பொண்ணு அப்படியே பயந்து போய் இறங்கிடுறா என்னடா பண்றது அப்படின்னு தேடிட்டு இருந்த அந்த சமயத்துல கரெக்டாக இந்த பையனை வந்துருவான் வந்த உடனே ஏன் என்னன்னு கிளம்புலையா கேட்க அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா இன்னைக்கு நான் வரல அப்படின்னு சொல்ற இதை கேட்ட இந்த பையன் என்ன சொல்ற அப்படின்னா எதுக்காக நீ வரலுன்னு சொல்கிற நீ தானே வரேன்னு சொன்ன அதனாலதான் கிளம்பி வந்தேன் நீ இப்ப வரலன்னு சொன்னா என்ன அப்படின்னு திரும்பவும் இந்த பொண்ணு நான் தான் வரலு சொல்கிறல சரி விட்டுரு அப்படின்னு சொல்றான் அந்த பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறான் இன்னொரு நாள் இந்த பொண்ணு போல தன்னோட பொம்மையை பக்கத்துல வச்சுட்டு வேலை பாத்துட்டு இருக்க திடீர்னு இந்த வீட்டோட கதவையர் தட்டுற மாதிரி சத்தம் உடனே இந்த பொண்ணு போய் பார்க்க போற அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் நிக்கிறான் இதை பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறான் நான் உங்ககிட்ட சண்டை போட்டு இங்க வந்தேன் நீ எதுக்காக இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்றா இதை கேட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அதெல்லாம் அவனு விட முடியாது நீ வந்துதான் ஆகணும் அப்படின்றான் உடனே பதிலுக்கு இந்த பொண்ணு எங்க வந்துதான் ஆகணும் இதுக்கப்புறம் நான் உன் கூட வாழ்றதா இல்ல தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்ல ஈவனும் இங்க இருந்து கூட்டி போகாம நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஒரு பக்கத்து அவனோட கையில ஒரு ஃபிளைட் டிக்கெட் வச்சுட்டு இதான் ஃபிளைட் டிக்கெட் நாளை மதியான ஃபிளைட் இருக்கு இந்த பொம்மைக்கு உன் வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு நீ கூட வந்துடு அப்படின்னு சொல்றான் இப்படியே உனக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு உட்காந்துருக்க கரெக்டா அந்த வீட்டுல இன்னொரு வேலைக்கார பேர் பாதிங்களா அவனு வந்துடுறான் வந்தோட ஷாக் ஆகிய முழிக்கிறான் யாராவ நம்ம வீட்டுக்குள்ள திடீர்னு வந்து உக்காந்துருக்கான அப்ப இந்த பொண்ணு இவர்தான் தான் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி வைக்கிறா அவங்க ரெண்டு பேரும் அப்பதான் ஒன்னா பேசிக்கிறாங்க அந்த சீனை கட் அந்த வீட்டு வேலைக்கார பையிருக்கான் பாத்தீங்களா அவன் அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணை தனியா கூட்டி வந்து இந்த மாதிரி யாரையும் வர சொல்லக்கூடாது தயவு செஞ்சு அவர் அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணு என்ன பண்றேன்னு தெரியாம சரி ஓகே நாளைக்கு நான் கண்டிப்பா அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு சொல்றா இன்னொரு பக்கத்து உள்ளுக்குள்ள அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரில இந்த பையனை அப்படியே அந்த பொண்ணை பார்த்து இதெல்லாம் நான் உன்னோட நல்லதை தான் சொல்றேன் வீட்டுக்காரங்க தெரிஞ்சா உன்னோட வேலையை விட்டே தூக்கிடுவாங்க இவரை தயவு செஞ்சு அனுப்பிடு அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பையனும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான் ஒரு பக்கத்து இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் சரி ஓகே நாளை மதியம் நம்ம கிளம்பணும் நீ கொஞ்சம் போய் ரெஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனு அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடறான் இந்த பொண்ணு அந்த பொம்மையை போய் பெட்ல படிக்க வச்சுட்டு அந்த பொம்மையோட ஒரு ஹெல்ப் கேப்பா என்ன அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு இவனை அனுப்பணும் அதுக்காக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான் சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா உன நல்லா பாத்துக்கிறேன் எனக்கு அவனை மட்டும் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போய் படுத்துறா இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பொண்ணு அன்னைக்கு ராத்திரி தூங்கிடுறா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு இங்க கத்த ஆரம்பிச்சிடறான் அந்த வீடு ஃபுல்லா அலற ஆரம்பிச்சிருது இவனும் அந்த இடத்துல அங்கிருந்து ரொம்ப கோவமா கத்திக்கிட்டு அங்க இருந்து கொஞ்சம் கையை மேல தூக்கி காமிக்கிறான் அந்த இடத்துல பார்த்தா பிளட்ல கெட் அவுட் எழுதி இருக்கு இதெல்லாம் பார்த்தா அவனும் அந்த பொண்ணு கிட்ட சண்டைக்கு போறான் நீ இதெல்லாம் எழுதி வச்ச எதுக்காக இப்ப எல்லாம் எழுதுற அப்படின்னு இதை கேட்ட எந்த பொண்ணும் நான் அப்படி எழுதவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப கோவமா பேசுறா ஆனாலும் அந்த மனுஷனுக்கு நம்பிக்கையே கிடையாது இல்ல நீதான் எழுதுன அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு இருக்கான் இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்த வீட்டு வேலைக்கார பையன் இருக்கான் பாத்தீங்களா அவனு வந்துருவான் அவனை பார்த்துட்டு இவன் ஒருவேளை நீதான் எழுதி எழுதிருப்பாடா அப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கு போறான் இப்படியே எல்லாத்திட்டையும் பேசிக்கிட்டு சண்டை போட்டுருக்க சமத்துல அந்த பொண்ணு கையில அந்த பொம்மையை வச்சிருப்பா திடீர்னு அவன் கையில அந்த பொம்மையை பிடுங்கி அந்த இடத்துல ஓங்கி ஒரே அடி அந்த பொம்மை அவ்வளவுதான் சில்லு சில்லா போயிரும் ஆனாலும் அந்த வீட்டை சுத்தி பார்த்தோன்னா திடுப்புடு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது இதையெல்லாம் நடந்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பையனோட ஆவி அப்படியே அந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது எல்லாருமே அப்படியே அலர்ட் ஆகி நின்னுட்டு இருக்கானுங்க அங்க இருந்து கோவமா வந்த அந்த பையனோட ஆவியும் பார்த்தோம்னா இவனை போட்டு கொடூரமாக கொலை பண்ணி போட்டுரும் இன்னொரு பக்கத்துல அவனுங்க ரெண்டு பேர் தப்பிச்சு ஓடுறதுக்காக மேல போயிருவானுங்க இந்த பொண்ணு பயத்துல எங்க ஒன்றுன்னு தெரியாம அந்த வீட்டுல மேல ஒரு மாடியில ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்ல போய் இருப்பா அப்ப இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஆரம்ப சீன்ல இந்த பொண்ணு பாத்ரூம் குளிச்சிட்டு இருப்பா அப்பதிக்கு இந்த பொண்ணோட ரெட் கலர் ட்ரெஸ் காணா பாத்திருக்கீங்களா அந்த ட்ரெஸ் இந்த ரூம்ல ஒரு பொம்மை மாதிரி செஞ்சதுல போட்டு வச்சிருக்கானுங்க இதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு கையே ஓடல கால் ஓடல இந்த பொண்ணு அப்படியே பயத்துல பக்கத்துல போய் பாக்குறா அங்க போய் பார்த்தா அது பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கு என்ன அப்படின்னா அந்த பொம்மையோட அம்மா அப்போ ஆரம்ப சீன்ல போனாங்க பாத்தீங்களா அவங்க திரும்பியே வரமாட்டாங்களாம் அந்த லெட்டர்ல கூட பார்த்தோம்னா இப்ப வந்திருக்காள் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பாதுகாப்பா பாத்துக்குவா அதனால நாங்க திரும்ப வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரியை பார்த்தோம்னா அந்த பொண்ணு அந்த ஆவி கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே தூக்கிட்டு நின்று இருக்கு அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படியே இந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த வீட்டு வேலைக்காரர் காப்பாத்திக்கலாம் அவன் வந்து கரெக்டான சமயத்துல அந்த பொண்ணை காப்பாத்திடுறான் காப்பாத்துற கையோட இங்க இருந்தா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து அது மட்டும் இல்லாம இந்த ஆபி உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இது யாரையுமே சும்மா விட போறது இல்ல அதனால பாதுகாப்பான இடத்துக்கு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட்டி போயிடறான் இதோட அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க கூடவே இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லை கணக்கு தட்டிட்டு அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்படி இருந்துச்சு இன்னும் எந்த மாதிரி படங்கள்லாம் போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் டேட்டா பா பாய்